அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் பின்புற்று வாழ்க, எல்லாமே குமலியமெல்லாம் திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் அருளி செய்த திருவருட்பாடலே அருட்பெருஞ்சோதி அகவல் என்பது ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டுள்ளார்கள். தலைப்பு எண் 208, உயிர்த்தாய். உபதலைப்பு எண் 1, அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் 1071 1072. சீருறவருளாம் தேசுர வழியா பேருறவின்மை பெற்றனற்றாயே. உயிர்த்தாய் என்பது நமது உண்மை வடிவாகிய ஆன்மாவுக்குரிய தாய் என்று கூறலாம். இந்த உலகில் உண்மையை அறியாத நிலையில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் தேகத்தையே நம் மெய்யுருவென கருதி கொண்டு அவ்வுணர்வோடுதான் தேகபோக வாழ்வில் பிழைத்துக் கொண்டும் இருக்கின்றோம். இதனால் இங்கு நம்மை புற வடிவினராய் எண்ணிக்கொண்டுள்ள நமக்கு தாய் யார் என்றால் புற உடலை ஈன்றவளையே குறிக்கின்றோம். இந்த அன்னையை உடற்றாய் என உணர வேண்டும். அருளியர் பெருவாழ்வு பெற்று விளங்கும் நாம் அதற்குரிய முறையில் நம் ஆன்ம இயலை பற்றியே கருதிட வேண்டுவது நம் கடமையாகும். ஆகவே இங்கு உயிர்த்தாய் என்ற தலைப்பை கொண்டு நம் அக வரலாற்றை ஆகின்றோம். கீழுறும் அடிகளில் பெற்றவளை நற்றாய் என்பது உலகியல் மரபு. பெற்ற தாய் என்றாலும் நற்றாய் என்றாலும் ஈன்றவளையே குறிக்கும். இங்கு இரு சொல்லையும் கையாண்டிருக்கும் கருத்து யாதெனின் பெற்றவள் ஒரு நல்ல தாய் என்பதை உணர்த்துவது குறித்தே. உலகில் பெற்றவள் நல்ல ஒரு தாயா இல்லாது தீயவளாய் இருத்தலும் கூடும். ஆனால் இங்கு பேசப்படுகின்ற நற்றாய் அக உண்மை ஆன்ம வடிவை ஈன்ற திருவருளே என்பது குறித்து அந்த அருளின் பெருநல பெருமையை உணர்த்தவே இவ் ஆன்மாவை ஈன்ற அருளாம் அன்னையை நற்றாய் பெற்ற நற்றாய் என்றுள்ளார். அகண்ட ஜோதியாய் விளங்கும் அன்னை அணு வடிவ ஆன்மாக்களை பெற்றுள்ளாளாம். எதற்காக இந்த ஆன்ம பிள்ளைகளை பெற்றுள்ளாள் எனில், சீருற அருளாம் தேசுர அழியா பேர் உற எனப்படுகிறது. அகண்டத்தில் ஒரு சிறு கூறு ஆன்ம சிற்றுருவாம். பெருவடிவிலிருந்து இச்சிறு வடிவம் பிள்ளப்பட்டது, அதாவது துண்டித்துக் கொள்ளப்பட்டது என்ற கருத்தில்தான் பிள்ளை என ஆன்மா குறிக்கப்படுகின்றதாம். இவ் ஆன்மாவுக்கு முடிவில் ஆணை செய்யப்பட்டுள்ள குறிக்கோள் திரிதேக சித்தி பெற்று அழியா பேரின்போடு திகழ்கின்ற ஆனந்த வாழ்வாம். இதுவே இரண்டு சீருற அருளாம் தேசுர அழியா பேருற என கூறப்பட்டுள்ளதாம். இதில் சீர் ஞான தேகத்தையும் அருளாம் தேக தேசு பிரணவ தேகத்தையும் அழியா பேர் ஒரு பெயருடன் அழியாது விளங்கும் சுத்த வடிவையும் சுட்டு வனவாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, தயவு.